ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் மஹிம் ருத்வி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து தாங்க வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா நாம் ஒரு கோவிலுக்கு தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து காலபைரவர் கோவிலுக்கு வந்து இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பைரவர் வந்து ஒரே இடத்துல வந்து இருப்பாங்க. காலபைரவர், பசு பைரவர், குரு பைரவர், இவங்க மூணு பேரையுமே நம்ம ஒரே இடத்துல வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். நம்ம போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து க்ரீனிஷாக இருக்கும். மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, வயல் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளேசஸ் எல்லாமே. ஸோ இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், நாங்களுமே இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பிளேஸுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மலை பாறை இருக்குங்களா, அது மேலே தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கோயிலுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே கீழே இருந்தே மேலே வரையும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாறையாக தாங்க இருக்கும் இந்த இடம் எல்லாமே. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் காலத்தில் இந்த இடத்துல வந்து கோட்டை இருந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. அங்கே இருந்தவங்க வந்து சொன்னாங்க, அந்த கோயில் பூசாரி வந்து சொன்னார். அவரது அந்த கோட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாமே இடிஞ்சு இதாகவும் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி அந்த இடம் வந்து ஸ்டெப்ஸு அந்த எல்லாமே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் சொன்னார் அவர். வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாறை தாங்க, எல்லாமே வந்து பாறையை தான் வந்து செதுக்கியிருக்காங்க. அப்படியே நமக்கு போகக்கூடிய வழி முதற்கொண்டு எல்லாமே வந்து பாறையாக தான் இருக்குது. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பாறைக்கு அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சாமியுமே வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல. வாங்களே பார்ப்போம். இது வந்து மேலேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பாதி தூரம் போன பிறகு ஒரு ஷெட்டு மாதிரி, அதாவது நிழலுக்காக வந்து ஷெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து என்ட்ரன்ஸு இங்கே தான் அங்கே வருது. ஸோ கீழேருந்து நம்ம ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்ததும் இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டிருக்காங்க. இங்கே வந்து சமையல் எல்லாமே, பந்தி சாப்பாடு எல்லாமே வந்து இங்கே வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க, அதாவது சீர் செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க. இங்கேருந்து மேலே கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஷெட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த டாப்பில். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உட்காந்து எந்திரிக்க செய்யலாம், கொஞ்சம் அங்கேயுமே நல்லா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் போகிறது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வழியில் தான் வந்து நம்ம மறுபடியும் மேலே போகணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாறை தான். அந்த பாறையில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து குடஞ்சி செதுக்கி வச்சுருக்காங்க, அதாவது தனியாக வந்து கட்டலை, பாறையவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து செதுக்கி இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் எங்கள் ரெண்டு பசங்களும் நல்லா சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க விளையாடிக்கிட்டு. ஏன்னா நிறைய பாறை அப்படி இப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரையும் அங்கேயே இருந்துட்டு அவங்கள விளையாட வச்சுட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம். அப்படியே மேலே போகலாம், வாங்க பார்க்கலாம். எங்கள் மஹிம் தான் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தார், மேலே தொங்குறது குதிக்கிறது. ரொம்ப சுட்டித்தனம் நாட்டித்தனம் நிறைய வந்து மஹிம்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தான். இந்த பாறை வந்து பாருங்களேன், இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸு வந்து செஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா பாறையில் தான். நல்லா இருக்கும் இங்கே வந்து மேலே வந்து நல்லா வந்து செஞ்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய பாறையை வந்து நல்லா குடஞ்சி நல்லா ஸ்டெப்ஸ் பண்ணி பக்கத்தில் அந்த ஷீட்லாம் போட்டு நல்லாவே வந்து அழகாக செஞ்சுருக்காங்க. உள்ளே போய் அந்த சாமி பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது, இவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது எங்களுக்கு, பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸ். வந்து மேலேருந்து கீழே வியூ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப தெரியுதுங்களா, எல்லாமே மாந்தோப்பாக இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே. அங்கங்கே வீடு இருக்கும். இன்னும் மேலே ஏறணும் தெரியுதுங்களா.
இது வந்து ஆக்சுவலாக பாதி தூரத்துலேருந்து தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இன்னும் வந்து மேலே போகணும், இப்போ தான் மேலே ஏறப்போகிறோம். அந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பாறையை வந்து செதுக்கியிருப்பாங்க. இதுதான் படி. இதுதான் அந்த சாமிங்க. இது வந்து மூணு பேர் சேர்ந்து இருக்கோம் அந்த சாமி. இது சின்ன சின்ன ஃபோட்டோ கிளிப்ஸ் நாங்கள் வந்து எடுத்தது. இதெல்லாம் அந்த சாமி பாருங்கள் கீழே இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா. இதுதான் பாருங்கள் அந்த பாறை, இதை கீழே குனிஞ்சு இதுக்குள்ளார வந்து வரணும். ஆக்சுவலாக இந்த பாறைக்குள்ளார தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து இருப்பார். தம்பிங்க ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க, ஜாலியாக விளையாடிக்கிட்டு உள்ளரெல்லாம் ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸாக இருந்துச்சு இந்த இடத்துல. உண்மையிலே நாங்களும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பைரவர் வந்து ஒரே ஒரு பைரவர் தான் இருப்பார் எல்லா கோயில்லையும். இங்கே வந்து மூணுக்கு பைரவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து அமைஞ்சிருந்தது ரொம்பவே விசேஷமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சாமியுமே நம்ம இவ்வளோ மேலே ஏறி உள்ளார போய் குனிஞ்சி அந்த ஒரு குகைக்குள்ளே போய் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து அதுக்குள்ளே இருந்துச்சு எங்களுக்கு. இது வந்து ஷீட் எக்ஸ்ட்ரா வெளியே விட்டுருக்காங்க, குழந்தைங்க யாரும் விழாமல் இருக்கிறதுக்காக வந்து சைட்லலாம் அந்த கிரில் போட்டிருக்காங்க. இப்படி தான் இருக்குங்க, இதுதாங்க கோவில். ஸோ அடியில் வந்து அந்த பாறைக்கு அடியில் வந்து நுழைஞ்சி வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு போவோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். சத்தமே இல்லாமல் ஒரு மலை மேலே ஒரு அமைதியான ஒரு இடத்துல நல்ல ஒரு தரிசனம், பக்கத்தில் இருந்து சாமியை வந்து பார்த்துட்டு வந்த ஒரு மன அமைதி வந்து திருப்தியும் வந்து இங்கே வந்து கிடைக்குங்க, கண்டிப்பாக நல்லா கிடைக்கும். இங்கே தெரியுதுங்களா, இதுதான் என்ட்ரன்ஸ் வழி. நம்ம மேலே செகண்ட் ஷீட் காமிச்சோம் இல்லைங்களா, ஸோ அந்த செகண்ட் ஷீட்லேருந்து நம்ம வந்து டவுன் வந்து இறங்கி உள்ளார வந்து சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து பார்த்துட்டு ரிட்டன் மேலே வந்து ஏறிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இப்போ அவங்க மஹிம் ருத்விக் ரெண்டு பேரும் அவங்க டேடி கூட வந்து மேலே போயிட்டாங்க, மறுபடியும் வேறு பிளேசஸ் எல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ வந்து மேலே ஏறிட்டுருக்கேன் மறுபடியும். நல்ல ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நிறைய குளம் ஏரி விவசாயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்பவே நல்ல ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுவும் போல் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் வாழ்ந்த ஒரு ஸ்தலம் அப்படின்னும் சொல்லலாம். அதனால் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. யூஸ்வலாகவே காலபைரவர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ராகு காலம் அப்படி இல்லைன்னா தேய்ப்பறை நாள் அஷ்டமி தேய்ப்பறை அந்த மாதிரி வந்து விசேஷமாக இருக்கும். நாங்கள் வந்து ஆக்சுவலாக நார்மல் டேயில் தான் வந்து நாங்கள் வந்து போனோம் அங்கே. ஸோ எதர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து அந்த கோயில் வந்து விசிட் பண்ண மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியெல்லாம் போகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்குன்ற பட்சத்தில் கூட்டம் இல்லை இங்கே வந்து. மற்ற டைமில் எல்லாமே ரொம்ப வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து அந்த கோயில் பூசாரி வந்து சொன்னாங்க. இந்த தண்ணியெல்லாம் பாருங்களேன், அங்கங்கே அந்த மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே பாறை மேலெல்லாம் தண்ணி தேங்கி நின்று இருந்தது. இது வந்து பின்னாடி பக்கம் பாறை மேலே ஏறிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கேருந்து இந்த வியூ வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப தூரத்தில் வந்து தண்ணி தெரிகிறது, ரொம்ப தூரத்துக்கு வந்து எல்லாம் விவசாயமே பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன ஒன்றே ஒன்று, வெயிலில் வந்து நாங்கள் உட்காந்துக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம், அது ஒன்று தான் கொஞ்சம் இதாக இருந்தது. பட்டு டைம் போனதே தெரியல,
அந்தளவுக்கு வந்து எல்லாம் மேலே ஏறிட்டு இறங்கிறதுக்கே வந்து டைம் வந்து கரெக்டாக இருந்தது. இதில் வந்து ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே இடம், அதில் மீன் இருக்குது மீன் பிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடிக்கிட்ட ரொம்ப கம்பல் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தானுங்க ரெண்டு பேருமே. இந்த குட்டி குட்டி இந்த பாறைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே சின்னதாக ஏதோ ஒரு கோட்டை இருந்ததாக ஆனால் சொல்லிகிட்டு இருந்தார். ஒரு பூசாரி ஒருத்தர் வந்தார், நாங்கள் இருக்கிறத பார்த்துட்டு எப்பயும் அவர் தான் வந்து பூஜை பண்ணுவாராம், அவர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி கோட்டையெல்லாம் இருந்துச்சு ராஜாக்கள் வாழ்ந்த இது அப்படின்னு, அதனால தான் இது வந்து மேலே கோட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் மேலே வந்து ஏறி போய்கிட்டே இருக்கும். எங்கே இருக்கும் தெரியுதுங்களா, ரொம்ப மேலே வந்து இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து விளக்கு வந்து ஏற்றுவாங்கலாம், அதனால் அது வந்து இருக்க வச்சுருக்காங்க. மஹிமோட அப்பா வந்து அப்பயும் வெயிட் நிற்கலை, இன்னும் மேலே ஒரு பாறைங்களாக இருந்துச்சு ரொம்ப தூரத்தில் அந்த பக்கமெல்லாம், அது மேலே எல்லாம் ஏறி நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்து எல்லாம் போயிட்டு வீடியோஸு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலான்ட்டு அவங்க டேடி வந்து எடுத்துகிட்ருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இன்னும்